அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 1 கவிதை பேழை அன்னை மொழியே. இதனோட ஆசிரியர் பாவலரேறு பெருச்சித்திரனார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் பல்துறை அறிஞர்களில் ஒருவர் தான் யார்? இந்த பாவலரேறு பெருச்சித்திரனார். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துறைமாணிக்கம். இவர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் வந்து பிறந்திருக்கிறாரு. இவருடைய அப்பா பெயர் வந்து துரைசாமியார், அம்மா பெயர் வந்து குஞ்சம்மாள். இவர் தொடக்கப்பள்ளி ஸ்கூல் படிக்கும்போதே இவருக்கு வந்து தமிழ் மீது நிறைய பற்று, நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. மாணவ பருவத்திலேயே குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கையெழுத்து பத்திரிகையை தொடங்கி நடத்தியிருக்கிறாரு. இவரோட இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு. இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கணிச்சாறு, என்சுவை 80, மகப்புகுவஞ்சி, பள்ளி பறவைகள் சொல்லக்கூடிய 40க்கும் மேற்பட்ட நூல்கள் என்ன பண்ணியிருக்காரு, இவர் படைச்சிருக்கிறாரு. இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்கு. இவரோட எல்லா நூல்களும் என்ன பண்ணிட்டாங்க, நாட்டுடைமையாக்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததா நுழையும் முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஒருக்க வாசிக்கிறேன். சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை பயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். இதோட ஒரு சின்ன விளக்கம் பார்த்துக்கலாம். சின்ன குழந்தை சிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சிரிக்கிறதுக்கு நம்ம பார்த்து எல்லாருமே ரசிக்கிறோம், அது வந்து ஒரு இயல்பு. அந்த குழந்தை சிரிக்கிறதுக்கு எந்த ஒரு சிரிக்கிறது எதுக்கு சிரிக்குதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு அகராதியும் டிக்ஷனரியும் தேவைப்படுறது கிடையாது. அதே மாதிரி தமிழ் வந்து சிறப்பானது, எல்லாருமே படித்து புரிஞ்சுக்க மாதிரி உள்ளது. பழுத்த நரையின் பட்டறிவும் மாணவள், படித்த சான்றோர்கள் மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கு, கவிதையாகிட்ட கொண்டிருக்கு. உணர்ந்து படித்தோம் அப்படின்னா, நம்ம ஆழமாக படித்தோம் அப்படின்னா கல் போன்ற மனதையும் என்ன பண்ணும், கற்கண்டாக மாற்றக்கூடியது. நிறைய படித்து படித்து அறிவு என்ன பண்ணும், பெருக்கக்கூடியது. எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிற மாதிரி செய்யக்கூடியது. அன்பை பயப்படுத்துபவள், அவளோட பெருமைகளை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாடத்தில் பார்ப்போம். அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துக்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கணிச்சாறு பாடல் தொகுப்புலேருந்து 8 தொகுதிகள் வெளிவந்திருக்கு. அதில் தொகுதி 1 உள்ள தமிழ்தாய் வாழ்த்தும், முந்துற்றாம் யாண்டும் என்னும் இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பாடல் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. பாட்டு வாசிக்கிறேன். ஃபஸ்ட் ஹெட்டிங்கில் உள்ள ரெண்டு பேராக பார்த்துக்கலாம். அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணி மேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இப்போ இந்த ரெண்டு பேராக்கும் உள்ள மீனிங் பார்த்துக்கலாம். தாய்மொழியை அழகாய் அமைந்த செந்தமிழே, பழமைக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய தமிழே, கனியை போன்று எனது சுவையுடையது, இந்த கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசிரண்ட மண்ணுலக பேரரசு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பேரால தமிழுக்கு பெருமையை சொல்லியிருக்கு. அடுத்து செகண்ட் பேரால தென்னன் மகளே, தென்னன்னா யாரு, பாண்டியன். பழைய காலத்தில் யார் ஆட்சி பண்ணா, சேரன் சோழன் பாண்டியன் இவங்க மூணு பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஏன் பாண்டியனை மட்டும் குறிப்பாக சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னனோட ஆட்சி காலத்தில் தான் தமிழை என்ன பண்ணாங்க, சங்கம் வைத்து காத்தாங்க. அதனால தான் பாண்டியன் மகளே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே.
அடுத்ததா பல சிறப்புகளை உடைய பத்துப்பாட்டே. பத்துப்பாட்டு நூல்கள்னால் என்னெல்லாம், பத்துப்பாட்டில் எத்தனை நூல்கள் உண்டு? மொத்தம் 10 நூல்கள் உண்டு. என்னதெல்லாம்னா, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இந்த பத்தொன்னா என்னது? பத்துப்பாட்டு. அப்புறம் எட்டு தொகையே. எட்டு தொகையில் எட்டு நூல்கள் உண்டு. என்னெல்லாம்னா, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அடுத்ததா நற்கணக்கே. நற்கணக்கேனா என்னது? பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். அது என்னதெல்லாம்னா, நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திருக்குறள், திரிக்கடகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இந்த 18 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்தது மண்ணும் சிலம்பே, சிலப்பதிகாரமே, மணிமேகலை வடிவை, மணிமேகலையே. உன்னை என்ன பண்ணுறோம் நாங்கள்? பொங்கி எழக்கூடிய நினைவுகளால் தலை பணிந்து என்ன பண்ணுறோம்? வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹெட்டிங்கில் உள்ள ரெண்டு பேரை வாசிக்கலாம். செப்பரிய நின்பெருமை. செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு இடத்தை உறைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும், விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி, முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. கணிச்சாறு. இதற்கான விளக்கம், செழுமையான தமிழ்மொழி. தமிழ்மொழி எப்படி இருக்குது? ரொம்பவே செழிப்பாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே உயிர் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடியதான் என்னது? நம்மளோட தமிழ்மொழி. உனக்கு சொல்லுதற்குரிய உன்ட்டு எவ்வளவோ புகழ்கள்லாம் இருக்குது, பெருமை இருக்குது. அதை நான் வந்து எப்படி வந்து எல்லாத்தையுமே விவரித்து சொல்ல முடியும்? உனக்கு பழமையான தனி புகழும், இப்போ உள்ள புகழ் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய பழமையான தனி புகழ் வந்து உன்ட்டு இருக்குது. உங்ககிட்ட வந்து சிறப்புடைய நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்குது. என்ன சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இலக்கிய நூல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுது, ரொம்பவே வியப்பாக இருக்குது. அது அப்போ தோன்றி அப்போவே மறையலை, அன்னைக்கு தோன்றுறது இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுது, அதே சிறப்போடு நிலச்சி நிற்கிது. ஒன்று வந்து நம்ம நாட்டில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, வேற்று மொழியார், வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, உன்னை வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு இன்னும் உனக்கு மேலே வந்து பாசம் கூடுது. எங்களுக்குள்ள பற்றுணர்வை ஏற்படுத்தக்கூடிய தனித்தமிழை, சிவந்த தாமரை பூல இருக்கக்கூடிய தேனை குடிச்சிட்டு இந்த வண்டுகள் வந்து என்ன பண்ணுது, சிறகடிச்சு பாடுது. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், உன்னை வந்து தமிழ்மொழியை வந்து முற்றிலுமாக சுவைத்து நல்ல அதனோட பெருமைகளெல்லாம் படித்து உனக்கு பெருமையை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், உலகம் ஃபுல்லாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்மொழிக்கு சிறப்பை வந்து இந்த சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாம் இயல் 1 அன்னை மொழி லெசன் பார்த்துருக்கோம். இந்த பாடல் ஃபுல்லாகவே என்னது, தமிழோட பெருமைகளை பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு வேறு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.